இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் நோட்டீஸை பெண்கள் கையில் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பணத்தை வாங்கி கையில் கொடுக்குறார். இதே உங்கள் வலைதளையும் அதில் போட்டு 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 காட்டுறாங்க. திருப்பி திருப்பி முதலமைச்சர் பணம் வாங்கி கொடுக்குறத அதை பற்றி கேட்கறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு மனம் வராது. தேனியில் உங்களை போல ஊடகங்கள் தான் 2000 படத்தை வாரி வாரி கொடுத்தத படம் எடுத்து காட்டியிருக்காங்க. அது அவர்களுக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் எங்கள் மீது எந்த விதமான நேரடி குற்றச்சாட்டை சாட்டாமல் எங்களை எந்த விளக்கத்துக்கும் கேட்காமல் அவர்களாகவே ஒரு முடிவெடுத்து செய்திருப்பது இது திட்டமிட்ட ஒரு சதி, அவ்வளவுதான். நீங்கள் அதே போல ஆணையத்துக்கு எங்கள் மீது தான் நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்களுக்கு மோடி அரசு உத்தரவிட்டிருக்கிறது தவிர அந்த தேர்தலில் எல்லாம் நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவிடவில்லை என்று கருதுகிறேன். சார், இப்போ நிறுத்தத்துக்கான உங்கள் கருத்து என்ன சார் சொல்கிறீங்க? அதான் சொன்ன ஜனநாயக படை இஸ் அ மர்டர் ஆஃப் டெமோக்ரஸி சொல்லியாச்சு. நிச்சயமாக மக்கள் பாடம் போட்டுவார்கள். ஆம், இந்த தொகுதி திட்டமிட்டு செய்யப்பட்டது சொன்னேன். அவர் வேற என்ன அதுக்கு அர்த்தம்? மோடி அரசும் போயிடும், எடப்பாடி அரசும் போயிடும். அதுக்கப்புறம் இவங்களை ரைட் பண்ணவங்களோட நடவடிக்கை இல்லை, பணம் கொடுத்து ஏற்கனவே இந்த இருக்கிற போகிறவங்களை பார்த்துக்கலாம் சார். சட்ட ரீதியாக கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் கதிரானந்த் அவர்களுடைய பிரச்சனையிலிருந்து முட்டை முட்டையாக பணம் கையகப்படுத்தியதிலிருந்து வருமான வரித்துறை சோதனையில் கிடைத்த பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு 20 நாட்களாகவே இந்த பிரச்சனையை வலுவாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேர்தல் நடக்குமா நடக்காதா என்ற பிரச்சனை ஐயப்பாடோடு இருந்திருக்கிறது. ஒரு முறை மாவட்ட ஆட்சித்தலைவர் தேர்தலை நிறுத்த வேண்டும், இவ்வளவு பணங்கள் பிடிப்பட்டது என்று செய்திகள் சொல்லப்படுகிறது. அதே போல் அடுத்த 2 நாட்களே வருமான வரித்துறை அவர்கள் அவருடைய பணியை முடித்துவிட்டு அவர்கள் இந்த தேர்தலை நிறுத்தலாம் என்று அவர்கள் அனுப்புவதாக செய்திகள் பரவப்படுகிறது. அது எதையும் நாங்கள் நேரடியாக பார்த்துருக்கோம். அதுபோன்று 2 தினங்களுக்கு ஒரு முறை இந்த வேலூர் நாடாளுமன்றம் முடக்கப்படும், தேர்தல் நிறுத்தப்படும் என்ற செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. அதனுடைய உச்சக்கட்டமாக நேற்றைய தினம் இந்த தேர்தல் நிறுத்தப்படும் என்ற செய்தி வெளியாகியது தொலைக்காட்சியிலே. மொத்தத்திலே நாங்கள் நெருப்பிலே நடந்து கொண்டது போல இந்த தேர்தலை சந்தித்திருக்கிறோம். ஒரு ஜனநாயக படுகொலை திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறது.
அதனால் இந்த மன உளைச்சல், அதனால் அனைத்து வேட்பாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே வெற்றி பெற எளிதாக வெற்றி பெறக்கூடிய இந்த தேர்தல் மீண்டும் இடைத்தேர்தலாக மாறிவிடுமோ என்ற அச்ச உணர்விலே நேற்று நான் சென்ற வாரம் கூட மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ற முறையிலையும் இந்த வேலூர் நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் அலுவலர் என்ற முறையிலையும் அவரிடம் என்னுடைய பெயரிலே நாங்கள் ஒரு மனு கொடுத்திருக்கிறோம். தேர்தலை எந்த காரணத்தை மட்டும் நிறுத்த வேண்டாம், நீங்கள் தேர்தல் நடத்த வேண்டும், ஜனநாயகத்திலே இந்திய பாராளுமன்றத்திலே வேலூர் எம்பி சென்றாக வேண்டும், யார் தவறு செய்திருக்கிறாரோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள், அவர் பணம் கிடைத்திருக்கிறது ஆதாரம் இருக்கிறது அவரை தகுதி நீக்கம் செய்யுங்கள், அல்லது நீங்கள் தேர்தலுக்கு பிறகு நீங்கள் செய்யுங்கள் என்று நாங்கள் மனு